அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அச்சய லக்ன பத்திரத்தை ஜோதிடர் சம்பத். ஒவ்வொரு லக்னம் வாரியாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருடைய லக்னத்துடைய ரகசியம் என்ன, ஒரு லக்னத்தில் பிறக்கிறதுக்கு காரணம் என்ன, 12 லக்னம் இருக்கும்போது நம்ம குறிப்பாக ஒரு லக்னத்தில் ஏன் பிறக்கிறோம், இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்ட்டு பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம லக்னம். ஆல்ரெடி மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து சிம்ம லக்னம் பார்க்க போகிறோம். தயவு செய்து இந்த சிம்ம லக்னக்காரர்கள் ஒரு விஷயத்தை வந்து ஆணித்தரமாக நான் இங்கே வந்து பதிவு செய்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோனில் வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக பேசக்கூடிய ஒரு லக்னம், ரொம்ப ரொம்ப கவனமாக பேசக்கூடிய லக்னம் இந்த சிம்ம லக்னக்காரர்கள். ஏன்னா ஃபோனில் பேசி சீக்ரெட்ஸில் மாட்டிக்கிற லக்னம், முதல் லக்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்ம லக்னம்தான். இந்த ட்ரேடிங்கில் விளையாடுறவங்க, ட்ரேடிங் சம்மந்தப்பட்டவங்க, ட்ரேட் சம்மந்தப்பட்டவங்களில் இந்த சிம்ம லக்னக்காரர்கள் அதிகமான ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் லாஸ் ஆகும். எந்த ஒரு முயற்சியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம லக்னக்காரர்கள் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடாதா, அசால்ட்டாக பண்ண வேண்டியதை ரொம்ப அதிகமாக முயற்சி செஞ்சு இவங்க வந்து லைஃப்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாமல் ஒரு பேஸ் லைன்லேயே நிற்பாங்க. நடந்தால் நடக்குது, நடக்கலனா போகுது அப்படின்னு விட்டு போனாங்கன்னா அது நடக்கும். அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து எப்படின்னா இந்த விஷயத்த பண்ணிடணும் அதீத முயற்சியால் ஒருத்தவங்க தோல்வி அடைகிறாங்கன்னா அது வந்து சிம்ம லக்னக்காரங்கன்னா. பொதுவாகவே இந்த சிம்ம லக்னக்காரங்க அக்கத்து வீடு, பக்கத்து வீடு, எதிர் வீட்டுக்குள்ள அவ்வளோ கான்டாக்ட்ஸில் இருக்க மாட்டாங்க, தனித்து தான் இருப்பாங்க, சரி வராது. ஸோ இந்த சிம்ம லக்னக்காரங்க பாருங்கள், லக்னாதிபதி சூரியன் 3 இடத்துல நீச்சம். பொதுவாகவே இந்த சிம்ம லக்னக்காரர்கள் ஆணாக இருந்தாருன்னா கல்யாணம் பண்ணவுடனே மாமனாருக்காக நிறைய செலவு செய்ய வேண்டியது வரும். மாமனாருடைய உடல்நிலைக்காக நிறைய மருமகள் செலவு செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ லக்னாதிபதி 9 இடத்துல வந்து நல்ல நிலைமையில் உச்சமாகிறார். ஸோ இந்த சிம்ம லக்னக்காரர்கள் எப்பொழுதெல்லாம் தன் தந்தையை கவனிக்கிறார்களோ, தன் தந்தையை எப்பொழுதெல்லாம் இவங்க வந்து ஒரு நல்ல மனிதராக மதிக்கிறார்களோ, தன் தந்தையே கடவுள்னு எப்போ இவங்க செய்கிறாங்களோ அப்போ இவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும். ஆனால் அதை மட்டும்தான் நம்ம செய்ய மாட்டோம், அதை தவிர்த்து எல்லாமே செய்வோம். இந்த பிரபஞ்சமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோமோ அதை தான் செஞ்சால் கருமா தீரும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளை படைச்சிருக்கோம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தருக்கு பிளட்டு கொடுத்தா அவருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். போய் பிளட்டு தானம் கொடுங்கன்னா அவரால் பிளட்டு கொடுத்தாலும் அந்த பிளட்டை அப்செட் பண்ணிக்கிற மாதிரி அவருடைய உடல்நிலை இருக்காது, சுகர் இருக்கும், வேறு எதனா பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம செய்த தவறை நம்ம அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனைக்கு தான் நம்மளை கொண்டு வருது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி செய்கிற தப்ப அடுத்த லக்னம் மாறும்போது, ஏஎல்பி லக்னம் மாறும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான தண்டனை உண்டு. ஸோ பிறப்பு லக்னம் என்பது என்ன சுட்டி காட்டுதுன்னா பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னு சுட்டி காட்டுது. ஸோ பொதுவான லக்னம், பொதுவான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம லக்னக்காரர்கள் 3 இடத்திலே லக்னாதிபதி நீச்சமாவதால் அதீத முயற்சியே அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். அதீதமான முயற்சி, ஒரு விஷயத்தை சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு ரெசியூம் ரெடி பண்ணி ஒரு கம்பெனிக்கு அனுப்ப சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன், 10 டைப் பண்ணி 10 கரெக்ஷன் பார்ப்பாங்க. அந்த 10 இன்னொருத்தவங்க யாருன்னா ரெசியூம் அமைச்சு அந்த வேலை வந்து ஸ்கிப் ஆகிடும். ஸோ சிம்ம லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சிம்பிளாக செய்ய கற்றுக்குங்க. அதீதமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எதுவும் பண்ணக்கூடாது. மற்றவங்க ஃபோனை வாங்கி மெயினாக இவங்க வந்து செக் பண்ணக்கூடாது. மற்றவங்க ஃபோனை, மற்றவங்க பர்சனல் விஷயம், மற்றவங்களுடைய ஃபோனு, பர்ஸு, மற்றவங்களுடைய பைக் வாங்கி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். சிம்ம லக்னக்காரர்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டாலும், அப்பாவை வணங்கினாலும் மாபெரும் மாற்றங்கள் உண்டாகும். சிம்ம லக்னக்காரர்கள் கோதுமையை தானம் தருவதன் மூலம், இந்த சிம்ம லக்னக்காரங்க யாருனா இருக்கீங்க, ரொம்ப முயற்சி நிறைய விஷயத்தில் செய்கிறோம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா கோதுமையை வாங்கி தானம் கொடுங்க, கோதுமை சார்ந்த விஷயங்களை தானம் கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். ஒரு முறையாவது இந்த சிம்ம லக்னக்காரர்கள் பழனிமலை சென்று முருகரை பார்த்து வருகையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க, வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் உங்களை தேடி வரும். ஒரு விஷயம் மட்டும் இந்த சிம்ம லக்னக்காரர்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளூடூத் ஹெட்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்
மெயில் இமெயில் உடைய பர்சனல் பாஸ்வேர்டு ஐடியை எங்கேயும் ஷேர் பண்ணாதீங்க, பெரிய ஆபத்தில் வந்து முடியும். உங்களுடைய ஃபோனுடைய பேட்டர்ன்லாம் யாருக்கும் சொல்லாதீங்க. ஸோ ஏன்னா லக்னாதிபதி மூணாம் இடத்துல நீச்சமாவதால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். செய்ய மாட்டீங்க, இருந்தாலும் இதெல்லாம் தெரிந்துக்கக்கூடிய பொதுவான பலன்கள். நிச்சயமாக அடுத்த லக்னத்தில் உங்களுக்கு அடுத்த லக்னத்துக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு லக்னம் வாரியாக நம்ம பலன்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஒருத்தர் சிம்ம லக்னத்தில் பிறந்துட்டீங்க, அவருடைய லக்னத்தில் அவருடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அது நம்மளுக்கு தேவையில்லை. லக்னத்தை வைத்து மட்டுமே பலனை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்பது தான் இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன் இந்த மெத்தடு. ஸோ லக்னம் சிம்ம லக்னம், லக்னாதிபதி மூணாம் இடத்தில் நீச்சமாவதால் தைரிய ஸ்தானத்தில் நீச்சமாவதால் ஸோ தாழ்வும் மனப்பான்மை இல்லாத இன்னிங்க வாழ கற்றுக்கணும். ஒன்பதாம் இடத்தில் லக்னாதிபதி உச்சமாவதால் அப்பாவே வந்து கடவுள் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்வில் அடுத்த லக்னத்தை பற்றி பேசுவோம். இந்த விஷயத்தை கேட்டுட்டு போகாமல் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிம்ம லக்னக்காரர்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தந்தையை வணங்குங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதை சொல்லி கண்டிப்பாக வந்து உங்களிடந்து விடைபெறுகிறேன். இப்படிக்கு நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் சம்பத்.